வணக்கம் மக்களே, வெல்கம் டு டானிஸ் வியூ. சோ இந்த வீடியோல பிக் பாஸ் 7 தமிழுக்கு போக இருக்கின்ற உண்மையான போட்டியாளர்களோட பெயர்களை வந்து பார்க்கலாம். இப்போ மார்க்கெட்ல வந்து ஒரு லேட்டஸ்ட் மொபைல் ஒன்று வருது, ஐபோன் ஒன்று வாங்குங்க. 10 போன் இருக்குன்னா அதுல ஒரு போன் தான் ஒரிஜினலா இருக்கும், மீதி எல்லாமே டூப்ளிகேட்டா இருக்கும். சோ நம்ம வந்து ஒரு 80,000 ரூபாயோ இல்ல 1.5 லட்சம் ரூபாயோ நம்ம செலவு பண்றோம் அப்படின்னா அது ஓத்தா கரெக்டா இருக்கும். சோ நம்ம வந்து ஒன்னு கம்பெனில போய் வாங்கணும், இல்லைன்னா தரமான குவாலிட்டியான விற்பனையாளரிடம் வாங்கணும், சரிங்களா? நான் இதே சொல்றேன் அப்படின்னா, இப்போ பிக் பாஸ் கான்டெஸ்டன்ட் அப்படின்னு அந்த உண்மையா ரிவ்யூ பண்றவர்களுக்கே நம்ம ஒரு அப்டேட்டை கொடுக்கக்குள்ள சி என்னடா இது அப்படின்ற அளவுக்கு அடிச்சு விட்டு கொண்டிருக்கானுங்க இஷ்டத்துக்கு. ஆனா ஏமாத்துறவனை குறை சொல்லக்கூடாது, ஏமாறுறாங்க பாருங்க திரும்ப திரும்ப, அவங்களத்தான் குறை சொல்லணும். அழுகிறதா சிரிக்கிறதா அப்படின்னு தெரியல. நம்ம சேனல்ல 3 வருஷமா நம்ம கொடுக்குற அப்டேட் ரிவ்யூ இது வரைக்கும் தரமா இருந்திருக்கு, குவாலிட்டியா இருந்திருக்கு, நம்ம சொன்னது எல்லாமே நடந்திருக்கு. இந்த சீசனும் வீட்டுல இருந்து 24 ஹவர்ஸ்ல இருந்து இதெல்லாம் நான் 3-4 மாசத்துக்கு மேல சொன்னேன், சரியா? அது இப்ப நடந்து கொண்டிருக்கு. அதே மாதிரிதான் கான்டெஸ்டன்ட்ஸோட விபரம். பொதுவா பிக்பாஸ் பொறுத்த வரைக்கும் பிக்பாஸ் டீம் வந்து 3 கட்டமா கான்டெஸ்டன்ஸை வந்து பிரிச்சு வச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஷோ ஆரம்பிப்பதற்கு 1 மாதம், 1.5 மாசம், 2 மாதங்களுக்கு முதல் ஒரு 40-45 பேருக்கிட்ட கால் போகும். உங்க பேர் வந்து சஜஷன்ல இருக்கு, மேபி உங்களுக்கு கால் வரலாம் அப்படின்னு. அடுத்தது 2வது கால் வந்து என்ன அப்படின்னா, ஷோ ஆரம்பிப்பதற்கு ஒரு 2 வீக்குக்கு முதல், ஸோ நீங்க வந்து விருப்பமா இருக்கீங்களா, மேபி உங்களோட பேர் வந்து இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு போட்டு சில ஒரு 25-20 பேரை வந்து பிக் பண்ணி வைப்பாங்க, 30 பேருன்னு வைங்களேன். அடுத்தது அவங்கள்ட்ட வந்து ஒரு டைம் ஒன்று கொடுத்துருப்பாங்க, அப்ரோச் மாதிரி, உங்களுக்கு ஓகேன்னா நீங்க சொல்லுங்க அப்படின்னு. அதுல எத்த ஒரு 17-15 பேருக்கு வந்து உங்க கால் போகும். இப்ப நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் கால்ல சொன்னது போல உங்களுக்கு வந்து இப்ப இருக்கு, உங்களுக்கு வர விருப்பமா அப்படின்னு. சில பேர் உடனே ஓகேன்னுவாங்க, சில பேர் வந்து டைம் வேணும் அப்படின்னு, சரிங்களா? அதுக்காகத்தான் ஷோ ஆரம்பிப்பதற்கு ஒரு 3-2 வீக்குக்கு முதல் இந்த 2வது கால் போகும். 3வது கால் வந்து இப்ப சில பேர் இன்னும் பதில் சொல்லாம இருப்பாங்கல்ல, ஸோ அவங்களுக்கு போகும் ஓகே இல்லையா அப்படின்னு ஓகே சொல்ற பட்சத்தில் ஒரு 15-20 பேர் ஓகே ஆனதுக்கு அப்புறம் அடுத்து வந்து ஷோ வந்து ஆரம்பிச்சிருவாங்க, சரிங்களா? இதுதான் கான்செப்ட். ஒன்று அந்த லாஸ்ட் டேட்டோட ப்ரொமோ வர முதல் இந்த ப்ராசஸ் நடக்கும், இல்லை வந்ததுக்கு அப்புறம் நடக்கும். இந்த வாட்டி வந்து வர முதல் நேத்து வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 2வது கோல் வந்து பல பேருக்கு போயிருக்கு. அந்த பல பேர்ல 2 பேரோட பேர் இப்போ வெளியில வந்திருக்கு. இந்த வீடியோவில் அந்த 2 பேர் யாருன்னா பார்க்க போறோம், சரிங்களா? நான் வந்து ஒரு வீடியோ ஒரு அப்டேட் கொடுக்குறேன், 10 பேர் பார்க்குறாங்கனாலும் அந்த 10 பேருக்கு உண்மையாக இருக்கணும் அப்படி என்பதுதான். நான் சேனல் ஆரம்பித்ததுலேருந்து ஜூன் 8 2020லேருந்து இப்போ வரைக்கும் டனிஸ் வியூவாக இருக்கட்டும், போன வருஷம் ஆரம்பித்த ஒரு 1 இயருக்கு முதல் ஆரம்பித்த டனிஸ் ஸ்டோக்காக இருக்கட்டும், ஒரு 8 மாதங்களுக்கு முதல் ஆரம்பித்த டனிஸ் வாய்ஸாக இருக்கட்டும், 3 சேனல்லையுமே நான் இந்த கொள்கையை கடைப்பிடிக்கிறேன், சரிங்களா? நான் வேணும்னா வியூக்கு வந்து ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ஒரு கான்டெஸ்டன்ட்ஸ் அப்படின்னு போட்டு நம்ம வந்து வேற லெவல்ல வியூ எடுத்திருக்கலாம், பட் நம்ம வந்து அது எல்லாம் எனக்கு திருப்தி இல்லை, சரிங்களா? ஏன்னா பல பேர் கேட்பாங்க, ப்ரோ இந்த கான்டெஸ்டன் இந்த கான்டெஸ்டன் இவங்க இவங்க நீங்க ஏன் பேசல அப்படின்னு, இதுதான் ரீசன் மக்கள், சரியா? ஓகே, சரி, யார் யார் இப்போ அந்த நமக்கு கிடைச்ச அப்டேட் படி யார் அந்த 2 பேருக்கு கால் போயிருக்கு அப்படின்னா, ஒன்று வந்து நம்ம வனிதா விஜயகுமார் மேம் அவர்களுடைய சிஸ்டர் ஸ்ரீதேவி விஜயகுமார் மேம் அவர்கள். இவங்க வந்து நிறைய தமிழ் படங்கள் நடிச்சிருக்காங்க, தனுசன்னா கூட எல்லாம் நடிச்சிருக்காங்க. ஒரு காலகட்டத்தில் ஒரு top 10 ஆக்ட்ரஸுக்குள்ள இருந்தவங்க தான். தமிழ் மட்டும் இல்லை, தெலுங்கு படங்கள் எல்லாம் நடிச்சிருக்காங்க, மலையாளமும் நடிச்சிருக்காங்க நினைக்கிறேன், சரிங்களா? ஸோ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், சீசன் 7 கண்டிப்பாக பிக் பாஸ் டீம் வந்து செலிபிரிட்டியில ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னு. அந்த விதத்தில் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ரீதேவி விஜயகுமார் மேம் அவர்களுடைய பேர் வந்து அவங்களுக்கு அப்ரோச் போயிருக்கு, பட் அவங்க சைட்லேருந்து இன்னும் பதில் இல்லை, அதுக்கு டைம் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? எனக்கு தெரிஞ்சு அவங்க வருவாங்களா அப்படின்னு கெஸ் பண்ண முடியலை. ஏன்னா வனிதா விஜயகுமார் மேம் அவர்களே ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாங்க, அவங்களுடைய வீட்டு பாத்ரூமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ்டர் பெட்ரூம் அளவுக்கு இருக்கும் அப்படின்னு. ஸோ பட் அப்படின்னு வனிதா விஜயகுமார் அவர்கள் வந்தாங்க. ஸோ இப்படி வளர்ந்தவங்க தான் அவங்க, அவங்க பெரிய ரிச் ஃபேமிலி. ஸோ அப்படி இருக்கக்குள்ள பிக் பாஸுக்குள்ள அவங்களுக்கு வர்ற தேவை இருக்கா, ஃபேஷன் விருப்பம் இருந்தால் வரலாம், பட் தேவை இருக்கா அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்படி எந்த தேவையும் இல்லை, அவங்க நல்லா தான் இருக்காங்க. வர சான்ஸ் வந்து 50-50, பட் பிக் பாஸ் டீம்கிட்ட இருந்து அப்ரோச் வந்து போயிருக்கு, சரிங்களா? ஒன்று ஸ்ரீதேவி விஜயகுமார் மேம் அவர்கள். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஜுதன் பாலாஜி அவர்கள். ஆரம்பத்திலேயே இவருக்கு சீசன் 3, சீசன் 4, சீசன் 5, சீசன் 6
நீ இப்போ சீசன் செவன்ல இருந்து அப்ரோச் போய்கொண்டிருக்கு. பட் இது வரைக்கும் அவர் அதை பற்றி திங்க் பண்ணல, பட் இப்போ ரொம்ப திங்க் பண்ணுறாரு. ஏன்னா அவருக்கு கண்டிப்பாக தேவை. ரீசன்ட் இன்டர்வியூ பார்த்தேன், அவர் உண்மையாக சொல்லியிருப்பாரு, சினிமாவில் ஆக்டர் ஆகிறது ஈஸி இல்லை, நிலைத்து நிற்பது ஈஸி இல்லை, கரெக்டான பேக்கப் வேணும்னு. அந்த பேக்கப்பில் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து ஃபினான்ஷியல் சப்போர்ட் வேணும், இன்னொன்று வந்து கரெக்டான வழிகாட்டல் தர நபர் வேணும், இன்னொன்று வந்து சம் ஃப்ரெண்ட்ஸ், இண்டஸ்ட்ரியில் இருக்கிற தூக்கி விடக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும். இப்போ கவிரண்ணாவுக்கு பார்த்தீங்கன்னா நெல்சன் அண்ணா, சிவகார்த்திகேயன் அண்ணா, அப்படியான நபர்கள், அண்ட் விஜய் டிவியில் இருக்க பெரிய பெரிய பிரபலங்கள் எல்லாமே நல்ல நண்பர்கள். ஸோ அவருக்கு வந்து ஒரு பேக் போன் இருந்தார்கள். முக்கியமாக அவருடைய தோழி இப்போ ஒய்ஃப் மோனிகா மேம் அவர்கள். ஸோ அவங்க அவங்க அந்த ஒரு பேக் போன், அந்த பேக்கப் அப்படின்றது ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. அதான் அவர் வந்து இப்போ வேற, அண்ட் அவருடைய ஹார்ட் ஒர்க், அவருடைய நம்பிக்கை எல்லாமே இருந்துச்சு. ஸோ அதை ஜுதன் பாலாஜி அவர்கள் ஒரு சொல்லியிருப்பாங்க, கரெக்டான பேக்கப் இருந்தால் தான் சினிமாவில் சாதிக்க முடியும்னு, 100% உண்மை. ஸோ அவருக்கு வந்து அகெயின் வந்து மக்களோட ரீகனெக்ட் ஆகிற ஒரு மொமெண்ட் வந்து தேவை. கனாக்காலும் காலங்களில் வந்து எபிக்கில் இருந்த ஒரு ஆள் அவர் இர்ஃபானாக இருக்கட்டும் வினித் பண்ணார், அப்புறம் பாலா அப்படின்னு ஒருத்தர் பண்ணார், பிளாக் பாட்டி ஹெண்ட் அப்படின்னு பண்ணாங்க, ராகவி அப்படின்னு ஒருத்தவங்க பண்ணாங்க. ஸோ அவங்கெல்லாம் ஒரு பெரிய இடத்துல வருவாங்கன்னு பார்த்தா காணாமல் போயிட்டாங்க. ஸோ இப்போ ஜுதன் பாலாஜி அவர்களுக்கு அப்ரோச் போயிருக்கு. எனக்கு தெரிஞ்சு அவர் இந்த வாட்டி பிக் பாஸ் செவனுக்கு வர 70% சான்ஸ் இருக்கு. அவர்கிட்ட இருந்து இன்னும் பதில் வர இல்லை. இது வந்து ஒரு ஜஸ்ட் அப்ரோச் மட்டும்தான் போயிருக்கு, சரிங்களா? கன்ஃபர்மேஷன் வந்து இப்போ கிராண்ட் லான்ச்சோட டேட் போட்டு, ஒரு கிராண்ட் லான்ச்சோட டேட் போட்டு ஒரு 14 நாள் அல்லது ஒரு 21 நாளில் ஷோ வந்து ஆரம்பிப்பார்கள், சரிங்களா? ஸோ அந்த கிராண்ட் லான்ச் போட்டு 2வது நாள்லேருந்து எல்லாருக்குமே வந்து என்ன, நீங்கள் வர்றீங்களா வர்றீங்களா, ஓகே ஓகேன்னு கால் வந்து போயிடும், 3வது கால். அதுக்கப்புறம் அக்ரிமெண்ட் வேலைகள் நடக்கும், சரிங்களா? ஸோ இப்போ அப்ரோச் கோல் மட்டும்தான் போயிருக்கு ஜுதன் பாலாஜி அவர்களுக்கு, அவர்கிட்டேருந்து பதில் வர இல்லை, சரிங்களா? இதுதான் எனக்கு கிடைக்கப்பெற்ற அப்டேட். ஸோ ஸ்ரீதேவி விஜயகுமார் மேம் அவர்கள் அண்ட் ஜுதன் பாலாஜி சார் அவர்கள், சரிங்களா? ஸோ நீங்கள் இந்த ரெண்டு பேரை பற்றி என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பாக எனக்கு ஜுதன் பாலாஜி அவர்கள் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அவர் வந்தாருன்னா கண்டிப்பாக ஜோன்ற கேரக்டர் மறக்க முடியாது. அப்புறம் காதல் சல்ல வந்து என்ன அப்படின்னு ஒரு படம் நடித்தார், அதில் அவருடைய ஒரு புதுசாக வர்ற ஆக்டருக்கு வந்து எந்த நடிகரோட சாயலும் இல்லாட்ட தான் அவங்களால ஜொலிக்க முடியும். ஜுதன் பாலாஜி அவர்களிடம் நம்ம யுனிக்னஸை பார்க்க முடிஞ்சுது. ஈஸியாக அவருக்கு வந்து இந்த காமெடியும் வந்துச்சு, ரொமான்ஸும் வந்துச்சு, பார்க்க ஒரு பக்கத்து வீட்டு பையன் மாதிரி இருந்தார். ஸோ கண்டிப்பாக அவருக்கு கரெக்டான படங்கள் அமையலை, பட வாய்ப்புகள் கிடைக்கல. ஸோ பிக் பாஸ்க்குள்ளே வந்தார் அப்படின்னா கண்டிப்பாக எகெயின் அந்த விட்டடம், எனக்கணும் காலங்களில் ஜோவா வந்து விட்டடத்தை கண்டிப்பாக பிக் பாஸில் நல்ல மாதிரி இருக்கும் பட்சத்தில் ஒரு இடம், தரமான இடம் கிடைக்கும் அப்படி என்பதான் என்னுடைய பார்வை. நீங்கள் உங்களோட பார்வையை சொல்லுங்கள். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். கரெக்டான தரமான குவாலிட்டியான அப்டேட் வேணும்னா நம்ம சேனலை நம்பி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சரிங்களா? அப்டேட்டாக இருந்தாலும் சரி, பிக் பாஸ் ரிவ்யூவாக இருந்தாலும் சரி, மக்கள் கருத்தாக என் கருத்தை ஒழிச்சிருக்கு, இனிமேலும் ஒழிக்கும், சரிங்களா? நன்றி.